செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே குறைகை சுட்டிக்காட்ட வந்த பெண்ணிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் அதட்டும் தோடியில் பேசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொத்தேரி முதல் கீழ்கட்டளை ஏரி வரையிலும் அகரம் தென் முதல் ஐஎஃப் கோட் வரையிலான மழைநீர் வடிகாலை படிகளை அமைச்சர் நேரு பார்வையிட்டார். அப்போது அமைச்சர் அன்பரசன், ஸ்ரீபெரும்பத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த நிலையில் குறைகளை சுட்டிக்காட்ட வந்த ஆனந்தி என்ற பெண்ணிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலு அதட்டும் தோடியில் பேசியதுடன் அமைச்சரிடமிருந்து குறைகளை கூற விடாமல் தடுக்க முற்பட்டுள்ளனர். அவரின் இந்த செயல் அருகில் இருந்தவர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகள் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் இடிக்கப்பட்டன. மணப்பாறை அடுத்த துவாரங்குறிச்சி பூதநாயகி அம்மன் கோவில் தெருவில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் ராமசாமி என்பவர் வீடு கட்டி குடும்பத்தினருடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீட்டை அகற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதனையடுத்து கால அவகாசம் கேட்டதும் அகற்றப்பட்டதால் போலீஸ் பாதுகாப்புடன் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் வீட்டில் இருந்த பொருட்களை அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் வீடு இடித்து அகற்றப்பட்டது. செஞ்சி அருகே பாலியல் தொல்லையால் பழங்குடியின பெண் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மாத்தூர் திருக்கை கிராமத்தில் பழங்குடி இருளர் சமூகத்தைச் சேர்ந்த சுரேஷ் இவரது மனைவி தாட்சாயினி உடல்நலக்குறைவு காரணமாக சுரேஷ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தார். இந்த நிலையில் குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்த தாட்சாயினிக்கு மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான தாட்சாயினி விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றார். ஆபத்தான நிலையில் இருந்த அவரை உறவினர்கள் மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சக்திவேல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அனந்தபுரம் காவல் நிலையத்தில் தாட்சாயினியின் உறவினர்கள் புகார் அளித்தனர். தாட்சாயினியிடம் சக்திவேல் பேசிய ஆடியோ ஆதாரங்களையும் அவர்கள் சமர்ப்பித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த தடிப்படை அமைத்து தலைமறைவாக இருந்த சக்திவேலை தேடி வந்தனர். இந்த நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் பதுங்கி இருந்த சக்திவேலை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். என் தங்கச்சி வீட்டுக்காரர் இறந்து ஒரு மாசம் ஆகுது. மாத்தூர் திருக்கையில கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம். அவர் இறந்து ஒரு மாசம் ஆகுது. என் தங்கச்சிக்கிட்ட ஒருத்தவங்க ஃபோன்லேயும் நேர்லேயும் அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கிட்டே சொல்லிச்சு. ஏழு கும்பிட வரும்போது சொன்னாங்க, சரி நான் அப்புறமா வந்து பேசிக்கலாம், பொறுமை அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இது பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சொன்னாங்க அவங்க. அதுக்கப்புறமா சரி நேற்று முந்தா நாள் நைட்டுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் செல்லில் வாய்ஸ் ரெக்கார்ட் பதிவு பண்ணி எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். அவங்க எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பதிவு பண்ணி அனுப்புனாங்க. ஆனால் நேற்று நைட்டு 9:30 மருந்து சாப்பிட்டாங்க சார். அவங்க அவங்களுடைய டார்ச்சல் தாங்க முடியாமல் தான் மருந்து சாப்பிட்டேன் அப்படி என்கிட்ட ஃபோன்லேயும் சொன்னாங்க, நேர்லேயும் சொன்னாங்க சார். இந்த அளவுக்கு நடந்துக்கிறதுக்கு அவங்களுடைய டார்ச்சல் தாங்காமல் தான் மருந்து சாப்பிட்டாங்க அவங்க. இப்போ ரொம்ப சீரியஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து காவல்துறை தான் எங்களுக்கு ஒரு தீர்வு காணணும். திருவள்ளூர் அடுத்த ஊதுக்கோட்டையில் சாலைப்படி சீரமைக்கும் ஆற்றில் மண் எடுப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊத்துக்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்காதவாறு சாலைகளில் உள்ள பள்ளங்களை அடைக்க பேரூராட்சி சார்பாக ஆரணி ஆற்றுப்படுகையில் இருந்து மண் எடுத்து நிரப்பப்பட்டு வருகிறது. இதனை பயன்படுத்தி ஜேசிபி மற்றும் டிராக்டர் மூலம் திருவள்ளூர் சாலையில் அமைந்துள்ள தடியார் நிலத்தில் மண் எடுத்து பதுக்கி வைப்பதாக ஊத்துக்கோட்டை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஜேசிபி மற்றும் 2 டிராக்டர் வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் வாகன ஓட்டுநர்களை கைது செய்தனர். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திரா ஒடிசா எல்லையில் ஒடிசா காவல்துறை மற்றும் BFS படைகள் முன்பு 400 மாவோயிஸ்ட் ஆதரவாளர்கள் சரணடைந்தனர். ஆந்திரா ஒடிசா எல்லை வடப்பகுதி அருகே மலகங்கிரி மாவட்டத்தின் சிட்டகாங் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சுவாமிமான் பகுதிகளில் மாநில அரசாங்கம் பல BSF முகாம்களை அமைத்தது. தொடர்ந்து SOG, DVF மற்றும் BSF ஜவான்கள் கூட்டாக மாவோயிஸ்ட் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் லாகூட் பகுதியில் சுமார் 400 மாவோயிஸ்ட் அதிகாரிகள் ஆதரவாளர்கள் ஒடிசா காவல்துறை மற்றும் BFS படைகள் முன்பு சரணடைந்தனர். மேலும் மாவோயிஸ்டுகளின் உறவு பொம்மைகள் எரித்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே முத்தாலம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிலக்கோட்டை அடுத்த வீடு நாயக்கம்பட்டி கிராமத்தில் பழமையான முத்தாலம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடைபெறும். அதன்படி நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் வீடு நாயக்கம்பட்டி, குளத்துப்பட்டி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தவீத் ஜமாத் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு விபத்து சம்பவத்தை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் கண்டித்த நிலையில் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் இதன் மூலம் மதவாத அரசியல் செய்ய திட்டமிட்டனர் என்றும், அதனை முறியடிக்க தமிழ்நாடு தவீத் ஜமாத் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஆளும் மத்திய அரசு முஸ்லிம்கள் உரிமையை பறிக்கும் வகையில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தால் ஜனநாயக வழியில் கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும், குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய பாஜக அரசு திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மாநில தலைவர் சுலைமான், மாநில பொதுக்குழு செயலாளர் அப்துல் கரீம், மாநில பொருளாளர் இப்ராஹிம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தடை செய்யப்பட்ட புகைகிளை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தைக்கால் கிராமம் ஜாகிர் ஹுசேன் தெருவை சேர்ந்த முகமது யாசின் வெளியூர்களில் உள்ள கடைகளுக்கு தடை செய்யப்பட்ட புகைகிளை பொருட்களை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடைகளுக்கு சப்ளை செய்வதற்காக அவரது காரில் வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட புகைகிளை பொருட்களை காருடன் போலீசார் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தனியார் பல்கலைக்கழகத்தில் காட்டெருமையை கண்டறியும் சாப்ட்வேர் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அட்டுவம்பட்டி பகுதியில் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் துறை சார்பில் பல்வேறு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் மக்களின் பெரும் இடையூறாக இருக்கும் காட்டெருமைகளை கண்டுபிடிக்கும் கருவியை மாணவர்கள் வடிவமைத்துள்ளனர். இதில் பிரத்யேக கேமராக்கள் மூலம் கண்டறிந்து புதிய சாப்ட்வேர் தொழில்நுட்பம் மூலமாக விவசாய நிலங்களில் இருந்தால் விவசாய நிலத்தின் உரிமையாளர்களுக்கு தொலைபேசியில் தகவல் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு அங்கீகாரம் பெற அனுமதி கேட்டு உள்ளதாகவும், அனுமதி கிடைத்தவுடன் விவசாயிகள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினருக்கும் அளிக்க உள்ளதாகவும் கணினி அறிவியல் துறையின் பேராசிரியர் விமலா தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மகா மாரியம்மன் காளியம்மன் ஆலய குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலநாயக்கவரத்தில் மகா மாரியம்மன், மகா காளியம்மன், விநாயகர், முருகன் தெய்வங்கள் அடங்கிய ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவில்களை புனரமைத்து குடமுழுக்கு விழா நடத்துவது என்று ஊர் பொதுமக்கள் முடிவு செய்து கோவில் புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டனர். தற்போது புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக புனித நீர் அடங்கிய கும்பத்திற்கு சிவாச்சாரியார்கள் மகா கணபதி ஹோமம், வாஸ்து பூஜை உள்ளிட்ட பூஜைகளை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் அர்ச்சனைகள் நடைபெற்ற பின் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தங்கம் நகரில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் அன்னப்பிரதேச பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்மிடிப்பூண்டி அருகே சாலையை சீரமைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் நாட்டு நடு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியம் மங்கவரம் முதல் அப்பாவரம் வரை செல்லும் தார் சாலை பல ஆண்டுகளாக பள்ளம் மேடாக காட்சி அளிக்கிறது. இதனால் தற்போது பெய்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கி இருசக்கர வாகனங்களும் பொதுமக்களும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் சங்கத்தினர் பழுதடைந்த சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். த
தமிழ்நாடு காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபு கலந்து கொண்டு காவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சேலம் மாநகரில் 40% கொலை வழக்குகள் குறைந்துள்ளதாகவும் லாட்டரி விற்பனை மற்றும் போதைப் பொருட்கள் தடை செய்வதில் சேலம் மாவட்ட காவலர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் காவலர்களுக்கு கட்டாய வார ஓய்வு வழங்குவது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய அவர் சேலம் மாவட்டத்தில் 120 கிராமங்கள் போதைப் பொருள் இல்லாத கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக நடைபெறும் கேக் திருவிழாவின் முன்னோட்டமாக மதுரையில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் 17ஆம் நூற்றாண்டின் பாரம்பரிய கேக் தயாரிப்பு விழா நடைபெற்றது. பாதாம், முந்திரி மற்றும் உலர் பழங்களின் கலவைகளில் உயர் ரக மது வகைகள் கலக்கப்பட்டு 45 நாட்கள் காற்று புகாத இடங்களில் பாதுகாக்கப்படும். பின்னர் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கேக் கலந்து தயாரிக்கப்பட்டு வழங்கப்படும். இந்த கேக் திருவிழாவின் முன்னோட்ட விழாவில் பழங்கள் பருப்புகளை கலக்கும் போட்டியில் உள்ள மறைத்து வைக்கப்பட்ட 3 காசுகளையும் கண்டுபிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் இருசக்கர வாகனங்களையும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். களத்துப்பட்டியை சேர்ந்தவர் தங்கவேலு, கூலி தொழிலாளியான இவர் இருசக்கர வாகனத்தை மார்க்கெட் அருகே நிறுத்தி வைத்துவிட்டு கடைக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது அவரது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து தங்கவேல் மணப்பாறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கரூர் மாவட்டம் நார்பேட்டை சேர்ந்த சதீஷ்குமார், சக்திவேல், பழனிவேல் ஆகிய 3 பேர் வாகனத்தை திருடியது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.